வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன் ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு முக்கியமான ஒரு டேபிள் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீனுக்கு ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி, போன வீடியோவில் நம்ம வந்து லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன், டிஃப்ரெண்ட் மீன், அப்புறம் சிங்கிள் வேரியன்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ், அந்தமாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து இந்த டாபிக் வந்து உங்களுக்கு அந்த லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் மாதிரியே இருக்காது, கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து அந்த க்வெஸ்சன் நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி இந்த சிங்கிள் மீன், அதாவது ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன் ப்ராப்ளம் கேட்குறாங்கட்டு எப்படி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம க்வெஸ்சனை ஃபஸ்ட்டு வாசிப்போம். மிஷினிஸ்ட் இஸ் மேக்கிங் என்ஜின் பார்ட் வித் ஆக்சல் டயமீட்டர் ஆஃப் 0.7 inch. அ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 10 பார்ட்ஸ் ஷோஸ் அ மீன் டயமீட்டர் ஆஃப் 0.72 inch. வித் அ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 0.4 inch, கம்ப்யூட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் யூ வுட் யூஸ் த டெஸ்ட் வெதர் த ஒர்க் இஸ் மீட்டிங் த ஸ்பெசிஃபிகேஷன். இதுதான் உங்களுக்கு க்வெஸ்சனு. இப்போ வந்து க்வெஸ்சன்லேருந்து கிவன் எப்படி எழுதுறது பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த க்வெஸ்சனை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டு ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம வீடியோ போகப்போ நம்ம வீடியோ சீரீஸ் நம்ம நீங்கள் கண்டினியூ பண்ண பண்ணே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் நம்ம வீடியோ சீரீஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்துருங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிப்போம். கிவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு எல்லா இதுலையுமே என் வேல்யூ, ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 10 பார்ட்ஸ் டோட்டலில் வந்து நம்ம க்வெஸ்சன் வாசிக்கும் போது தெரிஞ்சிடும் டோட்டல் வந்து 10 inch. அப்போ வந்து என் ஈக்குவல் டு 10. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ் எழுதலாம், இல்லை சிக்மாட் எழுதலாம், சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து உங்களுக்கு அவங்களே தெளிவாக, அது டைரக்ட் க்வெஸ்சன், சரிங்களா? டைரக்ட் க்வெஸ்சனால அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 0.04 inch. இப்போ வந்து இன்டைரக்ட் க்வெஸ்சன் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா, வீடியோ சீரீஸில். அதனால் நீங்கள் அதுக்கு எந்த ஒரு கவலையப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பார் வந்து நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், போன வீடியோவில் சொல்லாட்டி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பார் வந்து உங்களுக்கு டோட்டல் மீன் கிடையாது, உங்களுக்கு வந்து பர்டிகுலரான இது, அதாவது உங்களுக்கு டோட்டல், அதுக்கு அந்த டோட்டலில் பர்டிகுலராக எவ்வளோ அதுதான் உங்களுக்கு, சரிங்களா? எக்ஸ்பார் வந்து மீன் வந்து உங்களுக்கு 0.742. டயமீட்டர் ஆக்சல், அது வந்து டோட்டல் ஆக்சல் லென்த்து, அது வந்து உங்களுக்கு 10 பார்ட்ஸ் மீன் டயமீட்டர் வந்து 0.72. அந்த டோட்டல் ஆக்சலில் இது வந்து ஒரு கொஞ்சம் பகுதி, சரிங்களா? அந்தமாரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த 0.7 வந்து மியூ அப்படின்ட்டு எடுக்க தெரியலனா, நீங்கள் ஜஸ்ட்டு இந்த க்வெஸ்சனே டைரெக்டான க்வெஸ்சன் ரீட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இது என் வேல்யூ வந்து 10, அப்புறம் உங்களுக்கு மீன் வேல்யூ வந்து எக்ஸ்பார் வந்து உங்களுக்கு 0.742, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இது, அப் மியூ வேல்யூ வந்து இது அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா நான் சொல்கிற மாதிரி கூட கண்டுபிடிக்கலாம். அதாவது உங்களுக்கு நீங்கள் க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா டோட்டல் ஒரு வேல்யூ அது வந்து உங்களுக்கு மியூ, அந்த டோட்டலில் சப் வேல்யூ வந்து உங்களுக்கு மீன் வேல்யூ எக்ஸ்பார், சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சோன்னே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நல் ஹைபோதிசிஸ் அப்படின்ட்டு எழுதுவோம். எச் நாட் ஈக்குவல் டு, அதாவது உங்களுக்கு மீன், அதாவது எக்ஸ்பார் ஈக்குவல் டு உங்களுக்கு மியூ. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் வந்து எக்ஸ்பார் நாட் ஈக்குவல் டு மியூ. இப்போ நாட் ஈக்குவல் டு எதனால் எழுதுனேன் அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். இப்போ இந்த க்வெஸ்சனை பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும் க்வெஸ்சனில், அதை வச்சு நம்ம எழுதிடுவோம். இந்த க்வெஸ்சனில் கீவேர்ட்ஸ் இல்லை, அவங்களே ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. கம்ப்யூட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூடு யூஸ் டு டெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுறோம் நம்மளுக்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, அதாவது கிரேட்டர் தென், அதாவது லெஸ் தென், நாட் ஈக்குவல் டு, அந்தமாதிரி எது வேணால் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு ஓப்பன் சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்தமாதிரி ஓப்பன் சாய்ஸ் கொடுத்தா நம்ம நாட் ஈக்குவல் டு தான் மோஸ்ட்டாக நம்ம டிஃபால்ட்டாக எடுக்கிறது, சரிங்களா? நீங்களும் டிஃபால்ட்டாக நாட் ஈக்குவல் டு எடுங்க, சரிங்களா? எக்ஸ்பார் நாட் ஈக்குவல் டு மியூ. இப்போ வந்து எப்பவுமே 5% டிஃபால்ட்டு, சரிங்களா? அப்போ வந்து டேபிள் வேல்யூ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5%. இப்போ இந்த ஸ்மால் டெஸ்ட் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது DOF டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டு ஷார்ட் ஃபார்மில் ஈக்குவல் டு N-1 எப்பவுமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் காமிச்சல நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில், அதில் வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது இப்போ சொல்கிறேன். இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து
DFO equal to n minus 1, n value 10 minus 1 வந்து 9 சரிங்களா. இப்போ அந்த 9 அதுக்கப்புறம் இந்த 5% 5% வந்து உங்களுக்கு டூ டெயில் டெஸ்ட். இப்போ ஒன் டெயில் டெஸ்ட் வந்து 0.5% ஒன் டெயில் டெஸ்ட் ஈக்குவல் டு 1% ஆஃப் டூ டெயில். இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஃபார்முலா மாதிரி 0.5% ஒன் டெயில் வந்து 1% ஆஃப் டூ டெயில். இப்போ வந்து நம்ம 5% எடுத்திருக்கோம். அப்போ 5% ஈக்குவல் டு 25% ஆஃப் ஒன் டெயில் ரைட்டா. அதாவது உங்களுக்கு வந்து 0.5 உங்களுக்கு 0.025 அதாவது உங்களுக்கு 25% அப்போ 25% நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.025 வரும். புரிஞ்சுதா? இது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும், திருப்பி சொல்கிறேன். இப்போ வந்து 0.5% ஒன் டெயில் வந்து ஈக்குவல் டு 1% ஆஃப் டூ டெயில். இது இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இங்கே டூ டெயில்டு கண்டுபிடிச்சிட்டோம், நாட் ஈக்குவல் டுனா டூ டெயில். அப்போ வந்து நாட் ஈக்குவல் டூ டெயில் நம்ம 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 5%னா உங்களுக்கு 0.5% வந்து ஒன் டெயில்னா இப்போது உங்களுக்கு அதாவது இன்டூ ஃபைவ்னா 5 5 ஸா 25. அப்போ வந்து என்ன வரும் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் 0.5 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 0.5 அந்தமாரி இப்போ 1% தானே உங்களுக்கு 5 5%னா இந்த 0.5 வந்து 5 டைம்ஸ் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25% வரும். 25% வந்து நீங்கள் டெசிமல் ஃபார்மேட்டில் 0.025 எழுதலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு டெசிமல் ஃபார்மேட்டு சரிங்களா, 0.025 வரும் சரிங்களா. அப்படி நீங்கள் 0.025 அப்படின்ட்டு நீங்கள் வந்ததுன்னா இப்போ இந்த டேபிளில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு அதில் ஒரு க்ரீன் மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரீன் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9க்கும் அதுக்கப்புறம் அங்கே 0.025க்கும் நேராக என்ன நம்பர் இருக்குது பார்த்தா உங்களுக்கு வந்து டி வேல்யூ அதுதான் 2.262 அதுதான் உங்களுக்கு டி வேல்யூ. அதுக்கப்புறம் நம்ம கேல்குலேட் பண்ணுற டி வேல்யூ வந்து இதுதான் ஃபார்முலா. அதாவது ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீனுக்கு இதுதான் ஃபார்முலா, டி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் இன் மியூ டிவைடட் பை எஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் என் மைனஸ் ஒன் சரிங்களா. இதை நீங்கள் ஜஸ்ட்டு வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைன் பண்ணால ஜஸ்ட் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணுறது தான் 3.15 வரும். 3.15 இஸ் கிரேட்டர் தென் உங்களுக்கு டேபிள் வேல்யூ, கிரேட்டர் தென்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் தான் சரிங்களா. ஹெச் நாட் வந்து ரிஜெக்ட் ஆகும். அப்போ அது கேல்குலேட்டட் வேல்யூ ஆஃப் டி அதே தான், மற்றது எல்லாமே கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ உங்களுக்கு வந்து 3.15 கிரேட்டர் தென் 2.262 ஸோ வி ரிஜெக்ட் ஹெச் நாட் அட் 5% அப்படின்ட்டு எழுதிடுங்க சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதுறது தான். இந்த கொஷனில் என்ன புரிஞ்சுதோ அதை நீங்கள் ஓன் வேர்ட்ஸ் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் யூ வுட் லைக் டு டெஸ்ட். இப்போ நம்ம வந்து இது அதாவது ரிஜெக்ட் கிரேட்டர் தென் ரிஜெக்ட்னு வச்சுனாலே நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்டு த டெஸ்ட் இஸ் நாட் ஆஸ் வி எக்ஸ்பெக்டட் அப்படின்னா டெஸ்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அந்தமாரி நீங்கள் எழுதலாம் சரிங்களா. இந்தமாதிரி உங்களுக்கு இந்தமாதிரி ஒரு ஜென்ரல் சென்டென்ஸ் நீங்கள் எழுதிடலாம். இது எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை, எழுதுனா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் சரிங்களா. வேறு எதுவுமே பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்காது சரிங்களா. இப்போது இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்னு இந்த வீடியோ மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இது பேஸ் பண்ணி இன்னும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எஃபெக்ட் எடுத்து இந்த இவ்வளோ ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணி நம்ம காமிக்கிறோம். இப்போது நம்ம நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், அதாவது இன்னும் நம்ம வீடியோஸ் பண்ணணுன்ட்டு. இப்போது இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.